கதிரவனின் கதிராகவும் ஒளிதரும் நிலவாகவும் தமிழீழத்தின் விடிவினை காண வானத்திலே காத்திருக்கும் தியாக திருவுருவத்தின் இவன் அண்ணா உங்கள் தியாகத்தின் திருநாளில் கதிரவனின் கதிராகவும் ஒளிதரும் நிலவாகவும் தமிழீழத்தின் விடிவினை காண வானத்திலே காத்திருக்கும் தியாக திருவுருவத்தின் தீவன் அண்ணா உங்கள் தியாகத்தின் திருநாள் சக்தியோடு அர்ப்பணிப்போடு பயணிப்பதுதான் அவருடைய ஆத்ம சாந்திக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்திய அரசு அங்கே இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு முகாம்களையும் மூடி ஈழத்தமிழர்களை சிறப்பு முகாம்களிலே அடைத்து வதைக்கின்ற அந்த கொடுமை மனிதாபிமான செயல் நிறுத்தப்பட வேண்டும். சிறப்பு முகாம்கள் மூடப்பட்டு எமது அத்தனை உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொண்டு எங்களுடைய இன விடுதலையை யாரும் தரப்போவது கிடையாது, எந்த நாடும் தரப்போவது கிடையாது. எங்களுடைய இன விடுதலையை தேச விடுதலையை நாங்களே தான் போராடி பெற வேண்டும். இதுதான் உண்மையான யதார்த்தம். அந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் ஓரணியாக ஒன்று திரண்டு எங்களுடைய உரிமைக்காக போராடுவோமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய இன விடுதலையை தேச விடுதலையை சாத்தியமாக்கும். ஆகவே அந்த விடுதலை போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக பயணிப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் உறுதியளித்துக் கொண்டு கொத்துவிதொடக்க மொழிகண்டிகளை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மன நோயாளியாக முடியும். வாழ்வியலை விடுதலைக்காக
அவருடைய விடுதலை எண்ணத்திற்காக அர்ப்பணித்த ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணத்தில் பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் நான் நினைக்கிறேன் இந்த அரங்கு என்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கில் நான் ரெண்டு விடயங்களை கூறி செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று சாதனுடைய படைப்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன என்பதை அந்த படைப்புகள் தொடர்தான் உண்மையில் ஒரு இலக்கியம் தான். அந்த இலக்கிய வாசிப்பு தான் அதே தனித்துவமானது. இந்த இலக்கிய வாசிப்புக்கு ஏன் இந்த அரசியல் பேராசிரியர் அழைக்கப்பட்டார் என்பதற்கு ஒரு புரிதல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த புரிதலுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நான் உபாரம் புரிந்து கொண்டேன். எனக்கு கிடைத்த உண்மையில் நான் கிடைத்த முழுவதையும் இன்னும் படிக்க முடியவில்லை. ஒரு 28 கதைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன். தான் அந்த சிறையில் இருக்கின்ற காலப்பகுதியில் படைத்தவை அவையும் முழுமையாக ஒரு வெளியீடாக எங்களுடைய மனைவி வரவில்லை. அவர் ஆனந்தவிகளை போல பல இதழ்களில் தன்னுடைய கதைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதில் அந்த மீளமுள்ள ஒரு கேள்வி ஏதோ ஒன்று சொல்லுகிறார்கள். என்னுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய சுவாமி அவர்களும் இந்த சாந்தனை சந்தனமானார் என்ற ஒரு புரிதல் தந்திருந்தார். நான் நினைக்கிறேன் அதை கடந்து இன்னும் மேலும் செல்வதற்கு அல்லது சமூகம் தன்னுடைய உழைப்பில் இருப்பை அறிவோடு சேர்த்து பயணிப்பதற்கான ஒரு விபத்தை தனக்குள்ள போது கட்டி வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி சாந்தன் தன்னுடைய படைப்புகளை முதன்மைப்படுத்தியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நான் சிறை குறிப்புகள் தவறு படித்திருக்கின்றேன். அல்லும் சாதனை படித்திருக்கிறேன், கிராமத்தினுடைய படித்திருக்கிறேன், நேரடியை படித்திருக்கின்றேன். சிறையினுடைய வாழ்வில் மிக கொடுமைகளை முதன்மைப்படுத்திக் கொள்ள பட்டா உறுதியை படித்திருக்கின்றேன். இந்த அரங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு இடம் தலைமுறை தன்னுடைய வாழ்வியலை கட்டமைப்பதற்கு அந்த அறிவு அவசியமானது என்பது தான் உறுதி செய்யும். அந்த செய்தியை எங்களுக்கு சாந்தன் எங்களிடம் அப்படி நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த 13905 என்ற அந்த கதை நினைக்கிற அவருடைய சிறை இலக்கம் இந்த சிறையில் இருந்தவர்களிடம் அந்த இலக்கம் பற்றிய பதிவும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொடுக்கிறார். இந்த 13905 என்ற அந்த சிறை இலக்கத்தினுடைய வாழ்வியலோடு இதற்கு 140 பக்கங்களில் அந்த பதிவை செய்திருக்கிறார். அந்த பதிவுகள் ஒவ்வொன்றிலும் அந்த 140 பக்கங்களின் பதிவுகள் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய உடன்பிறப்புகள், உறவுகள், நட்புகள், தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள், வேண்டப்பட்டவர்கள் எழுதிய கடிதங்களுக்கான பதில்களும் அதற்கான நேசிப்புகளும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அதை படிக்கும் போது உண்மையில் அந்த அதனை வாசிக்கின்ற போது அதுக்குள்ளே அந்த உள்ளடக்கங்களை தன்னுடைய வாழ்வின் முழுமையான எல்லைகளை தொடுவதற்கு மீளடைவது ஒரு குரலுக்கு வசனம் குறிப்பிடுகிறார். தன்னுடைய மீளெழுச்சி தினம் காலையில் தான் எழுவதற்கான அந்த எழுச்சியை உணர்த்துவது அந்த கடிதம் தான். இந்த கடிதங்களை ஒரு அற்புதமான கவிதை வரிகளை மட்டும் உங்களுக்கு தொட்டு செல்ல விரும்புகிறேன். 2005 நான் நினைக்கிறேன் திருச்செந்தூரை சேர்ந்த லதா என்பவர் எழுதிய ஒரு கடிதம் சாந்தனுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் பகுதியில் அவர் குறிப்பிட்ட அந்த கவிதை வரிகளின் உள்ளடக்கங்களை அவர் வாழ்வில் முதன்மைப்படுத்துவதற்காக அவர் நினைத்திருக்கிறார் என்பது மட்டுமே சொல்லிவிட்டு சென்றேன். ஊர் பெற்ற அருமையான ஒரு வரி ஊர்மைச்ச உணவு உடத்தில் 50%. நான் ஒரு சதவீதம் 1 ரூபாய் இதுவரையும் படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். முதல் கடமையாக 50% ஒதுக்கீடு செய்தாலும் உனக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது ஆதிக்க உணர்வு இல்லையே. ஆதிக்க உணர்வு இல்லையே காலையத்தி செவிலொரு அதனை ஒரு அரசியல் நெறிமுறைக்குட்படுத்தி
அந்த அரசியல் வழிமுறையினுடைய தனித்துவங்களை கொண்டால் ஒரு போர்க்கதை. நான் நினைக்கிறேன் போர் இலக்கியம் இது பேசப்படுது. 1990களிலிருந்து போர் தொடங்கிய போர் முடிந்த 2009 இவருடைய கதைகள் ஒவ்வொன்றும் போர் இலக்கியம் சார்ந்து, அரசியல் இலக்கியம் சார்ந்து, யதார்த்த இலக்கியம் சார்ந்து, இந்த மூன்று தளமும் இந்த நான் படித்த இந்த 28 கதைகளில் நான் கண்டு கொள்ளக்கூடியவாக இருக்கிறேன். சாதனையை பார்க்கவில்லை என்றால் ஒரு அறிவு படைத்த மனிதனாக தன்னை வடிவமைத்து அதன் அல்ல நிலத்தமிழர்களுடைய இளத்தமிழர்களுடைய போராட்டம் இளத்தமிழர் இந்தியா மீது அல்லது இலங்கை மீது அல்லது இலங்கை தீவினுடைய அரசியல் செயல்முறைகள் பற்றி அவர்களுடைய எதிர்ப்புவாதம் என்பது அறிவு சார்ந்த எதிர்ப்பு உணர்வு என்பது அறிவு சார்ந்த அந்த உணர்வின் பிரதிமை தான் சாதன அவர்களுடைய இந்த கதைகளுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த அரங்கில் இந்த போராளிகளுடைய அந்த நலன்காப்பு சங்கத்திடம் வேண்டுவது இந்த கதைகள் வெளியே கொண்டு வரப்படுவது. இந்த கதைகள் வெளியே கொண்டு வரப்படுவதற்கு எண்ணுவதற்கு தனியே நான் ஒரு அரசியல் ஆசிரியராக மட்டும் நான் குறிப்பிடவில்லை. ஒரு இலக்கிய யாமோவா எஸ்போ அவர்கள் 2005களில் சாமனுடைய கதைகளை படித்துவிட்டு சாமனுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. அந்த கடிதங்களை அவர் குறிப்பிடுகின்றார், எனக்கு என்னை யோசிக்கும் போது அல்லது நினைக்கும் போது சுத்தமாக இருக்கிறார். நாங்கள் செய்ய தவறுகளை சார்ந்த முதன்மைப்படுத்துகிறார்கள். இந்த எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல்களில் அந்த கடிதமும் அந்த கடிதத்தினுடைய விடயத்தினுடைய உள்ளடக்கமும் அதனுடைய முழுமையும் தரப்பட்டிருக்கிறது. எஸ்போவை பற்றி இந்த அரங்கிற்கு நான் சொல்ல வேண்டிய தேவையே எஸ்போ யார் என்பதை இந்த அரங்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது தெரியாமல் இந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் 70களில் எங்களிடம் அதிகம் பெரும் ஜாமவான்களை வரிசையில் இருப்பவர்கள் தான் எஸ்போ. அவரால் சாந்தன் எவ்வாறு சாந்தனுடைய படைப்பு அல்லவா சாந்தனுடைய இலக்கியம் எவ்வாறு பக்கத்தை உடையது என்பதை காட்சிப்படுத்துவது என்பது முக்கியமாக இது வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். சில கதைகளை எனக்கு மிக சுவாரஸ்யமான கதைகளுக்கு தலைப்புகளை மட்டும் நேரம் கருதி நன்றியில் ஒரு நிறுந்த நேரம் செலவு செய்கிறேன். தான் நடத்தியிருந்தார்கள் என்னுடைய நண்பர்கள் பொங்கவர்கள் தான் அதை இருந்து படித்தேன். நிறுந்த வாசிக்கிற கதை ஒன்று சாந்தன் உள்ள நேசிப்பு, இரண்டாவது இந்த சூழலை சாந்தி புரிந்து வைத்திருக்கிறார். சிறையில் இருந்து கொண்டு புரிந்து தன்னுடைய விருப்பையும் அவாமையும் அதனுடைய அடைமையும் வைக்க ஒரு வெளிப்பாட்டை அதன் திறத்தையே தன்னுடைய குடும்ப அகலங்களுக்கு ஒரு அடிப்படை வெளிப்படுத்துகிறார். 1905 தன்னுடைய குடும்பத்தின் சகோதரி சகோதரன் அம்மா இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மூலையிலும் இருக்கிறவர்கள் தனக்காக எழுந்த கடிதங்கள் ஒரு ஊக்கியாக இருக்கிறது என்பது மட்டுமே செல்லவில்லை. அவர்கள் எல்லோரையும் 147 பக்கங்கள் எல்லோரையும் நான் நினைவுபடுத்தி இருக்கிறார். அந்த உள்ளத்தினுடைய உயர்ந்த விருப்பை தான் நான் இங்கே பார்க்கிறேன், அம்மாவை தான் நான் பார்க்கிறேன், வாசிக்க வேண்டிய கதைகள் கொண்டு இறைவர் தோன்றுகிறது. மனித கேடயம் புத்தரும் யுத்தர்களும் நீங்க அருமையான புத்தரை பற்றிய பிலோசபி அருமையான தெளிவு வைத்திருக்கிறார். அந்த பிலோசபியினுடைய பக்கங்களில் நான் வகுப்புகளையும் படிக்கின்ற பக்கங்கள் எல்லாவற்றையும் தாங்க தன்னுடைய எண்ணத்துக்குள் முதன்மைப்படுத்தியிருக்கிறார். ஒரு அகதியை தயாரி நினைக்கிறேன். இது இன்னொரு அழகான ஒரு கதை. எந்தை அம்மாவும் மகே அம்மே, எந்தை அம்மாவும் மகே அம்மே, வேண்டும் விடியல் நோரை பற்றி அந்த சுவாரஸ்யமான
இந்த தைரியம் இந்த ஆன்மீக ரீதியாக
என்னுடைய சாந்தனுடைய தாயாருக்கு அவருடைய அந்த அந்த எண்ணமும் அவருடைய உழைப்பும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆர்வ மலர்த்துடைய எண்ணமும் இங்கிருந்து ஆரோக்கியமான இருக்கிறது இந்த சமூகத்தின் இதுவரை ஒப்படைத்தது போல் உருவாக்கி மண்டலம் போலம் தலைவனும் திகழ்ந்திட நீ மறைந்தாய்.